ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெஹர்வேவ். தென்றல் வந்து என்னை தொடும். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு சீக்கிரம் அபிய வெற்றி சுடர் எல்லாத்தையும் போட்டு தள்ளிடணும், ஏன்னா போலீஸ் வந்துடும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இந்த மது. அதனால தன்னோட ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க, பேக்லேருந்து அந்த துப்பாக்கி எடுத்து பார்க்குறாங்க. கண்மணி கொடுத்த துப்பாக்கியால் சுட்டா எல்லாத்தையும் சுட முடியாது. அதனால இந்த சுடுற பிளானை இப்போதைக்கு நிறுத்தி வச்சிடணும்னு பேக்கில் வச்சுறாங்க. அதுக்கப்புறம் விசப்பாட்டில் எடுக்கிறாங்க, சாப்பாட்டில் கலந்து விட்டு ஒரே வாக்கில் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு நம்ம கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதான்ட்டு போய் சாம்பாரில் கலக்குறாங்க. சாப்பாடு ரெடியா அப்படின்னு விஜயமா கேட்குறாங்க. ஆ ரெடிக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் பரிமாறுறாங்க. சுடர் பாப்பா, சிம்பா, நீ எப்பவுமே டெஸ்ட் பண்ணுவியே, இப்போ ஒரு வாய் சாப்பிடலையா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம்ல கரெக்ட் தான் அப்படின்ட்டு அபி ஒரு வாய் எடுத்துக்கொடு அப்படின்னு வெற்றி கேட்குறாங்க. என்ன மேடம், என்னைய நம்பலையா, நான் என்ன சாப்பாட்டில் விஷமா வச்சிருக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க மாது. உடனே வெற்றி இருந்துட்டு, நாங்கள் உங்களை விஷமா வச்சிருக்கேன்னு சொல்லவே இல்லையே, வெளியிலேருந்து யாராவது கலந்துருக்கலாம் இல்லையா அப்படின்னு, ஒரு வாய் கொடு அபி அப்படிங்கிறாங்க. சாகிறதா இருந்தால் நான் ஒரு ஆள் மட்டும் செத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய் வாங்கி மோந்து பார்க்குறாரு. ஒரு வாடை அடிக்குதே அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட போயில கரெக்டாக ஒரு ஆள் வந்துடுறாங்க. மேடம், என் பையனுக்கு காது குத்து வச்சிருந்தேன், அதான் உங்களுக்காக சாப்பாடு ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ, இது சாப்பிடாமல் போகிறதுங்களே அப்படின்னு மதுவுக்கு முகம் போகிற போக்கு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் வரைக்கும் போகுது. மது உடனே, அந்த சாப்பாடை மேடம் நைட்டு சுட வச்சு தரேன், சாப்பிட்டுக்கோங்க, இப்போ நான் சமைச்சதை சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் வேணாம், என்ன குழம்பு என்ன சோறு அப்படின்னு கேட்குறாங்க. மட்டன் வகை அப்படின்னு சொன்னோன்னே, ஐ மட்டனா, எங்களுக்கு மட்டன் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போய் கையை கழுவிடுறாங்க. சைவ சாப்பாடெல்லாம் அங்கிட்டு போட்டுட்டு அசைவம் சாப்பிட உட்காந்துடுறாங்க. அந்த மது அந்த சாம்பாரை புறத்தையும் கொண்டு கொட்டுறாங்க. ஏன் சாம்பாரை கொட்டுறீங்க அப்படின்னு வெற்றி கேட்குறாங்க. இல்லை இல்லை, கை தவறிடுச்சு, அதான் கொட்டிட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த சாப்பாடை வர வச்சது கூட வெற்றியோட ஐடியா தான் இருக்குன்னு தோணுதுங்க. செண்பகங்கிற பொண்ணு அந்த ஊரில் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அபிக்கு கபிலன் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக வைரு அபி அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸர்ஸ்லாம் நிறைய பேர் விசாரிக்க வர்றாங்க. இங்கே இந்த கொலை விஷயமா நீ வந்து வெற்றியை மறைச்சு வை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வெற்றி கிட்ட அபி விஷயத்தை சொல்கிறாங்க. வெற்றியும் சரின்னு சொல்லிட்டு உள்ளுக்க ரூமில் போயிடுறாங்க. சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துருக்கிற மது என்ன பண்ணுறாங்க, துப்பாக்கி எடுத்துட்டு வெற்றி ரூமை போய் பார்க்குறாங்க. அவன் தூங்குறதை பார்த்துட்டு கதவை லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா சுடர் இருக்கிற ரூமுக்கு வந்து கதவை தட்டுறாங்க. விஜிமா திறக்கிறாங்க கதவை, படான்னு திறந்துட்டு அப்படியே சுடுறதுக்கு கன் எடுத்து நீட்டுறாங்க. அப்படியே துடுதுடிச்சு போகிறாங்க விஜி அபி அந்த சுடர் பாப்பா எல்லாரும். ஐயோ அம்மான்னு கத்துறாங்க மூணு பேரும். அப்படியே பரபரப்பாக நிற்கிறாங்க, பதபதத்தோடு என்ன பண்ண போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு சுற்றாத சுற்றாதன்னு எல்லாரும் கத்துறாங்க. ஆனால் சுடுறதுக்கு துப்பாக்கி அப்படியே நேராக தூக்குற அந்த மது. வெற்றி வந்து காப்பாற்றக்கூடாது அப்படிங்கிற காண்டி அவங்க ரூமை லாக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. வெற்றி வந்து காப்பாற்ற முடியுமா என்னங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். இல்லையா அபிய சுட போகணும், இல்லை சுடர் பாப்பாவை சுட போகணும், சுடருக்காகவே வாழ்ந்த இந்த விஜி பாப்பா தான் உயிரை கொடுத்து காப்பாற்ற போகிறாங்க. டக்குன்னு குறுக்க பூந்து விஜிமா அந்த குண்டை வாங்கிக்க போகிறாங்க. அப்படி ஒருவேளை விஜிமா அந்த துப்பாக்கி சூட வாங்கினாங்கன்னா வெற்றி அபி நீங்கள் ஒன்று சேரணும், வெற்றியை ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க சாக போகிறாங்க. இதுதான் நடக்கலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு. இல்லை வெற்றியே தப்பிச்சு வந்து இந்த மதுவை மடக்கி பிடிக்கலாம், அவங்க கண்மணி பற்றின எல்லா உண்மையும் சொல்லலாம். உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.